அரசியல் சுற்றுப்பயணம் தொடர்பாக தென் மாவட்ட நற்பணி மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் கமல்ஹாசன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ராமநாதபுரம் வீட்டில் இருந்து கமல்ஹாசன் தனது அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். பிப்ரவரி 21 சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அன்றே தனது கட்சியின் பெயரை அறிவிக்க உள்ளார். இது தொடர்பாக ராமநாதபுரம், மதுரை, நெல்லை, சிவகங்கை ஆகிய தென் மாவட்ட கமல்ஹாசன் நற்பணி மன்ற நிர்வாகிகளுடன் சுற்றுப்பயணம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். அப்போது பயணத்திட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் மக்கள் சந்திப்பு குறித்தும் ஆலோசனை வழங்குகிறார். தமிழகம் மற்றும் மத்திய அரசு குறித்து கடுமையான விமர்சனங்கள் செய்து வரும் கமல்ஹாசன் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தனது நற்பணி மன்ற நிர்வாகிகளை சந்தித்து பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரஜினியும் கமலும் அரசியலில் தனக்கு ஜூனியர்கள் என்றும் அவர்களும் அரசியலுக்கு வந்து பார்க்கட்டும் என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்திடம் உள்ளாட்சித் தேர்தல் நடக்குமா என கேட்டபோது நடந்தால் பார்க்கலாம் என்றார். தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலில் யாருடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலை சந்திப்போம் எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் பேருந்து கட்டண உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மத்திய அரசை மாநில அரசு இயக்குகிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதிலளித்தார். ரஜினியும் கமல்ஹாசனும் அரசியலுக்கு வந்து பார்க்கட்டும் என்றும் விஜயகாந்த் கூறினார். ஆண்டாள் குறித்து வைரமுத்து பேசியது கண்டனத்திற்கு உரியது என கூறிய விஜயகாந்த் மன்னிக்க தெரிந்த மனிதனின் மனது மாணிக்க கோவில் என்று கூறினார். மேலும் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கும் ஜியருக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் போது விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, இளைஞரணி தலைவர் சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.